ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா T20 அண்ட் ஓடிஐ ஸ்குவாட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. குறிப்பாக என்னன்னா, நெக்ஸ்ட் T20 கேப்டன் யாராக இருக்க போறாங்க, கௌதம் கம்பீரோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் எப்படி அணுக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் இப்போவுமே தொடருது அப்படின்னே சொல்லலாம். அந்த கேள்விகளுக்கான பதில தான் இப்போ நம்ம கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் லியோ. நியூ கோச், நியூ வெரா, எப்படி சார் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? T20 அண்ட் ஓடிஐ ஸ்குவாட்லாம் பாத்தீங்களா? எப்படி சார் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்த்தது, உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்னவா இருந்தது? நாட் வெரி ஹாப்பி. ஓகே ஓகே, ஓகே அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அப்படிதான் இருந்தது. ஓகே மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சு சாஞ்சி உக்காந்துட்டு யோசிக்கும் போது, ஓகே இது வந்து ஸ்ரீலங்கா தானே, அதனால கொஞ்சம் மற்ற டைம்ல பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்களை பண்ணிருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. ஓகே ஓகே சார். அண்ட் குறிப்பாக நம்பர் ஒன் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் T20 ஸ்குவாடை யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், T20 வேர்ல்டு கப் முடிகிற வரைக்குமே எல்லார் மனசுலையும் இருந்த ஒரு பிளேயர் யாருன்னா ஹர்திக் பாண்டியா. ஏன்னா அவர் தான் வைஸ் கேப்டன். ஸோ ஆப்வியஸ்லி அவர்கிட்ட தான் நெக்ஸ்ட் த்ரோன் போக போகுது அப்படின்ற மாதிரியா பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். கடைசி ஒரு 2 or 3 days வந்து ஒரு சின்ன பேச்சு வருது, அந்த சூரியகுமார் யாதவுக்கு அந்த கேப்டன்சி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வெளி அனவுன்ஸ்மெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, சூரியகுமாருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டன்சி மேனா சுப்மன் கில்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுத்ததுல வந்து பெருசா அதுல வருத்தப்படுறதுக்கோ ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் கொஞ்சம் கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கிற ஆள் தான், இந்தியா லீட் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு, தட்ஸ் ஓகே. பட் ஹர்திக் பாண்டியா பதிலாக அவருக்கு கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், அது ஒரு இட் இஸ் சம்திங் டு பி ஸ்போக்கன் அபவுட். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியோட ஃபிட்னஸ்ல இன்னும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே அந்த ஃபிட்னஸ்ங்கிறது நான் மீன் பண்றது நாட் ஓன்லி பிசிக்கல், ஸோ அவர் மென்டலி கூட அவர் வந்து 100% ஃபிட்டா அப்படிங்கிறது தெரியல. ஐ மீன் அவருக்கு ஏதோ கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதா நிறைய நம்மளுக்கு மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவர் ரெடியா இருக்காராங்கிறது தெரியல. மேபி அதுக்கு பதிலாக ஒருவேளை அவரால் முடியலன்னா அதுக்கு ஒரு பேக்கப் வேணுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கூட சூர்யாக்கு கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், ஏன்னா அது அடுத்த அடுத்த சீரீஸ்லாம் எப்படி ஷேப் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவு வரலாம். அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி இன் போத் ஃபார்மேட்ஸ் எஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங். கில்லை வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அன்டியூவாக அவர் பேக் பண்ணுறாங்க, அன்டியூவாக புஷ் பண்ணுறாங்க கேப்டன்சிக்கு. அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறாங்க, கேப்டன் ஆக்குறாங்க, அவர் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. பட் இது வந்து அவர் மேலே இப்போ கேப்டன்சிங்கிறது அவர் வந்து வின் பண்ற மாதிரி தெரியல. கேப்டன்சி வந்து ஹேஸ் டு பி ஒன், அது வந்து அவர் வின் பண்ற மாதிரி தெரியல, அவர் மேலே திணிக்கப்படுற மாதிரி இருக்குது. அது அது எந்த அளவுக்கு அவர் தாங்குவாருங்கிறது எனக்கு தெரியல, பார்க்கணும். ஐ எம் நாட் வெரி ஹாப்பி, ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் வைஸ் கேப்டன்சி பீயிங் கிவன் டு கில் இன் போத் ஃபார்மேட்ஸ். ஓகே சார். சஞ்சு சாம்சன் அண்ட் ரிஷப் பண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் என்னன்னா, ஐபிஎல்ல வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வரைக்குமே கொண்டு போயிருக்காங்க. நிறைய டைம் ட்ராஃபிஸ்க்கு புஷ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ட்ராஃபி வின் பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் மாதிரியாக தான் ஐபிஎல்ல இது வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்களையும் தாண்டி கில் வந்து ஆஸ் அ கேப்டன் ஐபிஎல் நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் இருந்தது. ஆஸ் அ கேப்டன் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இதை தாண்டி எதனால சார் அவர் மேலே இவ்வளோ ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் மேலே இவ்வளோ பேக் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ல தான் போறாங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா அவரோட அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டியை மதிச்சு அவருக்கு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இது இதுல டெஃபினட்டா இதுல பர்சனல் இன்வால்மெண்ட் இருக்கு, அவ்வளவுதான். அது அதுக்கு இதுக்கு மேல நம்ம பேசினோம்னா கொஞ்சம் ரசாபாசம் ஆயிடும், வேண்டாம். அதனால அது அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அந்த ரிஷப் பந்த் அண்ட் சஞ்சு ரெண்டுத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் 11ல இருக்கிறதுங்கிறதே டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவருக்கு கூடவே ரிஷப் பந்தே இருக்கிறதுனால ரிஷப் பந்துக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கிற போது, சஞ்சு சாம்சனுக்கு 11ல சான்ஸ் இருக்கிறதுங்கிறதே கஷ்டம். 11ல சான்ஸ் உத்தரவாதம் இருந்தால் தானே கேப்டன்சிக்கே கன்சிடர் பண்ண முடியும். அதனால அது விட்டுருங்க, வைஸ் கேப்டன்சியாக இருந்தால் கூட சரி அது விட்டுருங்க, கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருங்க. ரிஷப் பந்துக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் தான். பட் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிஷப் பந்துக்கு இனிமேல் வைஸ் கேப்டன்சி கொடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் அவர் தாண்டிட்டார்.
எஸ் இனிமேல் அவருக்கு வந்து பொறுப்புன்னு ஒன்று கொடுக்கறது வந்தால் கேப்டன்சி தான் கொடுக்கும். அந்த சூரியகுமார் யாதவ் கிட்ட போய் அவர் வந்து டெபுட்டியா அவர் இருக்கிறது வந்து அதெல்லாம் சரியா வராது. ஓகே மேபி ஒன்னு வேணா எடுத்துக்கலாம், நம்ம ரிஷப் வந்து கேப்டன்சிங்கிற வார்த்தையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு விட்டார் அப்படிதான் ஓகே எடுத்துக்கணும் அது. ஓகே சார். அண்ட் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா, ருத்ராஜ், அபிஷேக் சர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒமிஷன் எப்படி சார் பார்க்குறீங்க, அந்த ரெண்டு பர்டிகுலர் பிளேயர்ஸோட ஒமிஷன்? எனக்கு என்னமோ ருத்ராஜ் வந்து ஒரு ஒரு வேண்டாத பொண்டாட்டி ஆயிட்டு இருக்காருன்னு தோணுது. அவர் என்னமோ தெரியல, அவருக்கு பேக்கிங்கே இல்லை. எந்த அளவுக்கு கில்லுக்கு அன்டியூ பேக்கிங் இருக்கோ, அன்டியூ சப்போர்ட் இருக்கோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு ருத்ராஜுக்கு. அவருக்கு இருக்க வேண்டிய பேக்கிங்கே இல்லை அவருக்கு. அவர் எந்த விதத்திலையும் எந்த யாருக்கும் எந்த விதத்திலையும் சளைச்சவர் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ, இப்போ ரீசெண்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணது கூட எந்த விதத்திலையும் அவர் ஒன்றும் கம்மியாக பண்ணல. அந்த மூணு ஓப்பனர்ஸை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எந்த எதுலேயுமே குறவு இல்லை. பட் அவரை வந்து ரெண்டு ஃபார்மேட்ஸ்லயும் டிரா பண்றதுங்கிறது வந்து ரியலி அது வந்து இன்ஜஸ்டிஸ் தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்னன்னு புரியல எனக்கு. ஆக்சுவலா அது என்ன ரீசன், எதுக்காக அது பண்ணியிருக்காங்கிறது எனக்கு புரியல. மேபி அதுக்கு ஏதாவது ஜென்யூன் ரீசன் இருக்கா, அவர் ஏதாவது ஆப்ட் பண்றாரா, அவர் ஏதாவது கேட்டிருக்காரா, அது ஒன்றும் தெரியல. பட் அவர் டிராப்னு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் அட்டூழியம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் அப்படி ஓடிஐ ஸ்குவாடுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் மறுபடியும் டீமுக்குள்ள வந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே போயிருந்தார் அண்மையில், இப்போ மறுபடியும் அவரை டீமுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அண்ட் இது ஒருவேளை அந்த கேகேஆரில் இருந்த ஒரு சின்ன பாண்டிங் காரணமாக கம்பீர் வந்து எனக்கு ஸ்ரேயாஸ் கண்டிப்பாக டீமில் வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அவரோட பியூர்லி ஒரு மெரிட் பேஸ்டான ஒரு இதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரெண்டுமே ரெண்டுமே அவருடைய மெரிட் பேஸ்டு இல்லாமலாம் கிடையாது. அவருக்கு வந்து இது குவாலிட்டி பிளேயர், அதில் ஒன்றும் டவுட்லாம் வேண்டாம். அவரோட மெரிட் இருக்கு, மெரிட்னால வந்திருக்காரு. ஆனால் அதில் டெஃபினட்டாக கம்பீரோட ரோல் இருக்கு அதில், அதில் ஒன்றும் டவுட் வேண்டாம் அதுலேயும். அதனால அது வந்து அவருக்கு அவரை கொண்டு போய் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களேன்னு வருத்தப்பட வேண்டியது இல்லை. இஸ் அ பர்ஃபார்மர், அதுவும் இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, தப்பு அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. அதனால அவருக்கு உள்ள வந்து இந்தியாவுக்கு ஆடுறதுல வந்து ஒன்றும் அதில் வருத்தப்படுறதுக்கோ இல்லை ஆச்சரியப்படுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஆம் ஓகே வித் தட். ஐ ஆம் இன்ஃபேக்ட் ஹாப்பி அபவுட் இட். ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பிளேயர் யாருன்னா, சிவம் துபே. சிவம் துபேயோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் சீசன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், பட் டுவர்ட்ஸ் எண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்சம் புவராகவே இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் T20 வேர்ல்டு கப்லேயுமே ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. மேபி அவருக்கு அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக்கிங் இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்கள்? அவருக்கு பச்சு பேக்கிங்கிறது எப்படின்னா, லியோ இது வந்து அந்த அந்த ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். எஸ் அந்த ஸ்லாட்டுக்கு இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து 100% ஷுர் அவர் இல்லாமல் டீம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், துபே வந்து இந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா அது கொஞ்சம் திஸ் வே தட் வேன்னு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேக்கப்பாக அந்த நடுவில் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வேணும், ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆள் வேணுங்கிறது ஒரு கண்டிப்பாக தேவைப்படுது. அது பர்டிகுலர்லி ஜடேஜா இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன், ஜடேஜா பற்றி அப்புறம் பேசலாம். அதனால அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுது. பிகாஸ் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ரெகுலராக போகிறோம் போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர் கன்சிஸ்டண்டாக அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க லெவனில். ஸோ அந்த அந்த ஸ்லாட்டுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாத பட்சத்தில் ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறது தான் டூபேக்கு வந்து ஓட்டு அவர் அவருக்கு சாதகமாக விழறதுக்கு காரணம். ஓகே ஓகே இட் மேபி லைக் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து துபாயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் உள்ள வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் சொன்ன ஒரு பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜடேஜா இல்லாமல் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இப்போ டீமை எப்படி ஷேப் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஜடேஜா இல்லாமல்? ஜடேஜா இல்லாமல் என்ன, சி ஜடேஜாவோட குவாலிட்டிக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்களேங்கிற வருத்தப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவரோட குவாலிட்டிக்கு ஏற்ற அக்ஷர் பட்டேல் இருக்காது. பட் ஜடேஜாக்கு செய்ய இப்போ பண்ணியிருக்கிற அந்த செலெக்ஷன் வந்து, ஐ மீன் அவரை செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து அது நியாயமா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாக்கு ஒன்டே கிரிக்கெட்டில் சான்ஸ் கொடுக்கணும் அவருக்கு வந்து. சி அவரெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறவர். சும்மா இப்போ ஒரு ஒரு சீசனில் ஆஃப் கலர் ஆயிடுச்சுங்கிறதுனால ஒரேடியாக இருக்கு, ஏதோ ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்து அவரை வெளியில் துரத்துற மாதிரி இருக்கு. அதனால அவருக்கு ஓடிஐ கிரிக்கெட்ல அவர் இருந்திருக்கணும் அவர் அந்த ஃபார்மேட்ல. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ரீலங்கன் டூருங்கிறதுனால கொஞ்சம் ஓகே பார்க்கலாம், மற்றவங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்களேன்னு தோணுது.
ஜடேஜா இடத்துக்கு வாஷியை கொண்டு வந்து வாஷிங்டன் சுந்தர கொண்டு வந்து ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு தோணுது. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ஓடிஐ ஸ்குவாட்ல இன்னொரு முக்கியமான பிளேயர் யாருன்னா ஹர்ஷித் ராணா. ஸோ அவரோட இன்கல்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஹர்ஷித் ராணா வந்து நெக்ஸ்ட் எப்படி அவரோட ஸ்டெப்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்க இட்ஸ் அ வெல்கம் சைன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஹர்ஷித் ராணா வந்து நல்ல போலர், எக்ஸலன்ட் போலர். அவர் நல்லா க்ரூம் பண்ணலாம். அவருக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பத்தி பேசும்போது கலீல் அகமதுக்கு வந்து ரெண்டு ஃபார்மேட்லயும் சான்ஸ் கொடுத்துருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா எனக்கு தோணுது. நடராஜனை ஏன் இப்படி சிங்கிள் ஹேண்டடா ஒமிட் பண்றாங்கன்னு புரியல எனக்கு. நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், அவர் தமிழங்கிற மீனிங்ல பேசல. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலருங்கிறத அந்த 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 வாய்ப்பை ஏன் அவருக்கு ஒரு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கலீல் அகமது வந்து நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா இல்லை. ஹர்ஷ்தீப் சாலிடா அவர் இடத்த பிடிச்சிருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசுறாரு. இன்னொரு பேக்கப்புக்குன்னு வந்து கலீல் அகமதுக்கு எப்படி நீங்க ஒரு ஃபார்மேட்ல கொடுக்குறீங்களோ, இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நடராஜனை கொடுத்து நடராஜனை டெஸ்ட் பண்ணணும்ல. நீங்க எப்படி ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா இந்த டூரை யூஸ் பண்ற பட்சத்துல ஏன் நடராஜனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது புரியாத புதிராகவே இருக்கு. ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் திங், கௌதம் கம்பீரோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் அஸ் இந்தியாஸ் ஹெட் கோச் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீரோட அப்ரோச் எப்படி இருக்கும் அண்ட் அவரோட டீம் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஸோ இந்த மூணு விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கூட சொல்லுங்கள். இல்ல இல்ல, அவரோட அவரோட இந்த டூரை வச்சுட்டு பெருசா ஒன்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையோ. இது வந்து சாதாரண எப்படி ஜிம்பாவே போயிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஏன்னா இப்போ ஸ்ரீலங்கன் டீம் இப்ப இருக்கிற டீம் வந்து பெருசா ஒன்னும் ஒரு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ் டீம்ங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம டீமை வந்து நம்ம ஆளுங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க, பிளேயர்ஸை வந்து தண்ணியில தூக்கி போட்டு ஒழுங்கா நீஞ்சிடறானு பாக்குறாங்களே தவிர, இதுல முன்ன பின்ன ஏதாவது ரிசல்ட் இருந்தா கூட அதுல வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது ஒன்லி இந்தியன் கிரிக்கெட் இஸ் மேக்கிங் டேக்கிங் திஸ் டூர் ஆஸ் அ டெஸ்டிங் கிரவுண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கம்பீரோட இதுல வந்து அவருடைய ஆஸ் அ கோச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆழமான கிணறே இல்லை இதுல வந்து அவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு. எப்படி இருந்தாலும் ஓகே, அது ஒன்று அவர் வந்து செட் ஆகணும் இல்லை அவருக்கும், ஓகே பார்க்கலாம். ஓகே இந்த சார். இந்த டீம் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பி எதுன்னா, ரியான் பராக் ரெண்டு ஃபார்மேட்லயும் இருக்காரு. எஸ் ரியான் பராக்கு வந்து ஒரு நல்ல ரெகுலரா நான் ஸ்டாப்பா அவருக்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு நல்ல பிளேயர், ஒரு சுரேஷ் ரெய்னா, ரைட் ஹேண்டட் சுரேஷ் ரெய்னா மாதிரி வரக்கூடிய ஒரு பிளேயர், நடுவில் ஒரு 1 or 2 hours போடுறதுக்கும் அவர் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. எக்ஸலண்ட் ஃபீல்டர், அதனால அவருக்கு ரெகுலரா சான்ஸ் கொடுக்கணும். அவர் 11ல எப்படியாவது ஆட வைக்கணும், சும்மா ஓகே டூருக்கு கூப்பிட்டு போயிட்டு உள்ள உட்கார வைக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி சின்ன பசங்களை எப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களோ எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஆட விடுங்க அவங்கள, அப்பதான் அவங்களோட ரியல் மெட்டல் தெரியும். அந்த வகையில பார்த்தா எனக்கு ரியான் பராகோட செலெக்ஷன் வெரி வெரி ஹாப்பி அபவுட். ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள், நிறைய இன்சைட்ஸ் எங்களுக்கு சொன்னீங்க. அண்ட் டெஃபினட்டாக இந்த டோ இந்த த்ரூ அவுட் அந்த சீரீஸ் நிறையா மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பை பை, தேங்க்யூ. தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் காலாகல ஆரம்பம்.